Hello friends, welcome to our channel The Mom's Nest. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி மற்றும் இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை உடனே சரி செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். தஷ்வந்துக்கு ரொம்ப சளி அதிகமாக இருந்துச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட்டெல்லாம் இருமல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ரெமடி வந்து நேற்று தான் நான் ட்ரை பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. நைட்டு தூங்கும் போது இருமல் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் கோல்டன் காஃப்க்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நெஞ்சு சளிக்கான 2 டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, நமக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுவும் நெஞ்சு சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தஷ்வந்துக்கு இது எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பண்ணோம், பட் ரொம்ப சிவியராக இருந்தனால டாக்டர்கிட்ட போனோம். மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, 2 டேஸாக மெடிசன்ஸ் எடுத்துமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. பட் இந்த ரெமடி நான் கொடுத்த உடனே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருமல் இல்லை, சளி வந்து நெஞ்சில் இருந்த சளியுமே காணாமல் போயிடுச்சு. அந்த கரு கரு சவுண்டு அது எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அது கூட வந்து பச்சை கற்பூரம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 4-5 துண்டுகள் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கற்பூரம் கரைகிற வரைக்கும் எண்ணெயை வந்து சூடு பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெதுவெதுப்பான சூட்டோட குழந்தைங்களோட நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி அந்த இடத்துலலாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடலாம். நம்ம விக்ஸ் ரப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹோம்மேட் நேச்சுரல் ரப். ஸோ வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, குழந்தைங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிடலாம். நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் வந்து கரைச்சி கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய் விளக்கு எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம். அதோட காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த விளக்கில் வந்து வாட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த சூடு படுற மாதிரி ரெண்டு சைடும் வாட்டி எடுத்தால் போதும். ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. அந்த சூட்டில் காட்ட காட்ட வெத்தலை வந்து அப்படி சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் கற்பூரமும் சேர்த்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை அந்த வெத்தலையில் ரெண்டு சைடும் நல்லா தடவிக்கலாம். நல்லா தடவுனதுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் வந்து அந்த விளக்கில் வந்து காட்டணும். ரெண்டு சைடும் மறுபடியும் நல்லா காட்டினதுக்கப்புறம் குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில் இந்த அப்படியே வெத்தலையே இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சூடோடு வச்சிடக்கூடாது, லைட்டாக வெதுவெதுப்பாக குழந்தைங்க பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். பெரிய குழந்தைங்களா இருந்தால் அவங்க நெஞ்சு பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு 2 வெத்தலை கூட வச்சு விடலாம். ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கணும், அப்போ தான் அதோடய சார் எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உடனே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் அப்படியே கரைஞ்சி மோஷன் வழியாக வந்துடும், குழந்தைங்க நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெமடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.